ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜித் டெக் அஃபிஷியல். நான் அஜித். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன கண்டென்ட் பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கமே ஒரு டிஃபரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங் அனிமேஷன் ரிலிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அது சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அதை வந்து கேன் மாஸில் கீ அனிமேஷனை வச்சு சிம்பிளாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீ அனிமேஷன் புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள பார்க்கணும். நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐகானில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாமல் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வேவ் ஆகுது அண்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வர அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட் அண்டு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து கரெக்டாக வந்து வைக்கிறது, எப்படி வந்து மூவ் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோ வந்து நான் சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்கிறக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்லிடுறேன். நான் வந்து இடையில ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுப்பேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கீ அனிமேஷனை வச்சு மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கீ அனிமேஷன் தெரியாது. நீங்கள் வந்து வேறு எதுவும் எந்த ஆப்பு யூஸ் பண்ண தேவையில்லை, அலைட் மோஷனோ இல்லை வேறு எந்த ஆப்பு யூஸ் பண்ண தேவையில்லை. கேன் மாஸ்டரில் சிம்பிளாக கீ அனிமேஷனை வச்சு ரிலிக்கலாக கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும், நான் வந்து 100% சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வந்து ரிலிக் வந்துட்டு அப்படியே மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் கீழேருந்து மேலே வரமே இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த ரிலிக்லாம் பார்க்க. ஸோ இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் நான் சிம்பிளாக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேன் மாஸ்டரில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சிடறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரேஷன் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு விதமாக எடிட்டிங் பண்ணலாம், அது என்னென்ன நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ கேன் மாஸ்டர் ஆப் வந்து நான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த வெர்ஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த விதமான வாட்டர் மார்க் வராது. எடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ரேஷியோ காமிக்கும். இதில் நம்ம இந்த தாட்டி என்ன பண்ண போகிறோம்னா 16:9 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம வந்து எப்பயுமே 1:1 தான் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்னெயில் சைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோ இதை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஒரு டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து இம்போர்ட் பண்ண பிறகு இது பாருங்க கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலிக்லாம் எப்படி வந்து டிஃப்ரெண்டாக கொண்டு வரது அப்படின்ற அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமாக எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ரிலிக்கில் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லை நான் பிக்சல் லேப்பில் வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபாண்ட்லேருந்து பிஎன்ஜியாக நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுறதுனால ஓகே. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பிக்சல் லேப்புக்கு போயலாம். நான் வந்து இப்போ வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் பார்த்தீங்கன்னா ரிலிக் லைனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நெட்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தாலே தெரியுது ரிலிக் லைனாக நான் வந்து நெட்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைனை மட்டும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டு பிக்சல் லேப்பில் நான் வந்து எப்படி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுறேன்னு மட்டும் சொல்லி தந்துடுறேன். காப்பி பண்ணிட்டு வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் நான் யூஸ் பண்ணுறது ப்ரோ வெர்ஷன். ஸோ ப்ரோ வெர்ஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் இந்தமாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு ஆப்ஷன் லேயராட் இருக்கும், அதை வந்து ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு பின்னாடி பேக்ரவுண்டை வந்து நம்ம வந்து சைஸை கம்மி பண்ணணும் அண்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்பரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ரெண்டாவதா இது வந்து ஒரு டேப் பண்ணீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் மட்டும் எழுதினோம்னா பிஎன்ஜியாக நம்ம வந்து இம்போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து கேன் மாஸ்டரில் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் சைஸை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணனா இமேஜ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து ட்ரான்ஸ்பரண்ட்டுக்கு அங்கே போயிட்டு கஸ்டம் இருக்கும், அதில் போயிட்டு யூடியூப் தம்ப்னெயில் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:9 யூடியூப் தம்ப்னெயில் சைஸ் நம்ம முன்னாடியே வந்து கேன் மாஸ்டரில் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நியூ டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு டபுள் டேப் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண பார்த்தீங்களா அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. மறுபடியும் பின்னாடி இப்போ எதுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட சொன்னேன் அப்படின்ற காரணத்தை சொல்லிடுறேன். ஸோ வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறப்ப ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட்டுறணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ற லெட்டர் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் நான் வந்து என்ன சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் விட்டுருங்க முன்னாடி பின்னாடியும் ஸ்டார்டிங்லேயும் எண்லையும். அதுக்கு அடுத்து ஃபஸ்ட் லெட்டர் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகும் பார்த்தீங்களா அந்த வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் அதெல்லாம் வந்து கேப்டலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து அந்த கேன்றத கேப்டலில் மாற்றிட்டு அண்ட் இந்த எம் வந்து ஸ்மால் எம்மாக இருக்குது நம்ம வந்து கேப்டல் எம்மாக மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். இழுத்து வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்ரவுண்டில் ஒரு கலர் வச்சுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு கலரோ ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிக்க மட்டும்தான் நான் வந்து பிஎன்ஜியாக தான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து கலர் வச்சுக்கிட்டு எதுக்கு கலர் வச்சிருக்கேன் அப்படின்ற ரீசனையும் சொல்லிடுறேன். அந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கனால பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சா தெரியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இது வந்து சென்டராக இருக்கான்னு செக் பண்ணுறது என்ன பண்ணணும்,
அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் ஐக்கான் நட்ட நான் ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, அதை வந்து டேப் பண்ணிக்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து டேப் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பாருங்க. மூவ் பண்ணிங்கன்னா சென்ட்ராக வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோடு வந்து ஜாயின்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதான் சென்ட்ரான பொசிஷன். ஸோ வந்து அப்படியே வந்து விட்டுருங்க, இதுதான் சென்ட்ரான இது. இது பார்த்தீங்கன்னா இங்கே தான் சென்ட்ரான டெக்ஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த ரெண்டு கோடு வந்து ஜாயின்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த ஏன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்னு இருக்கும், நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணுற ஒயிட் கலர் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டே வச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்னு இருக்கும், ஃபாண்ட்டில் போய்ட்டு நான் மை ஃபாண்ட்ஸில் போய்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தாலே இது இது ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டு. ஸோ வந்து இந்த ஃபாண்ட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் வந்து நிறைய ஃபாண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபாண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபாண்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாண்ட்டில் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸ்டோக் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம். நான் வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போனால் நாலாவது இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பின்னாடி வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேவ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டராக இருக்குது, இந்த ரெட் கலர் கோடு வந்து ஜாயின்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டரான பொசிஷன். இங்கே வச்சுட்டு மேலே சேவ்ன்றதை கொடுத்து சேவஸ் இமேஜ் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் இருக்கிறதுல அல்ட்ராவில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் டு கேலரி கொடுத்தா ஒரு இமேஜ் வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜ் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். இதவே டபுள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன் மாஸ்டர் ஆப்பில் வந்துட்டேன். கேன் மாஸ்டர் ஆப்பில் வந்துட்டு நான் லேயருன்றதை கொடுத்துட்டு இந்த மீடியான்றதுக்குள்ளே போய்க்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோவாக இருக்கும் உங்கள்கிட்ட, அதை வந்து ஆடியோவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து நான் வந்து வீடியோவிலேருந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து சொல்லி தந்துறேன். ஸோ வந்து ஜஸ்ட் சிம்பிள் தான், நான் வந்து ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம் ஆடியோ இம்போர்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கும், ஆடியோவில் போய்ட்டு நம்ம வந்து ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா வீடியோவிலேருந்து எப்படி ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கற்றுக்கிறீங்க, என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இந்த கொஸ்டின்லாம் கேட்குறீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். லேயர் கொடுத்துட்டு மீடியான்றதுக்குள்ளே போய்க்கோங்க. மீடியான்றதுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் ஏதாச்சும் வந்து ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ பாருங்கள் இந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வரேன். ஸ்க்ரால் பண்ணிட்டே வரப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து பிளண்டிங் கீழே எக்ஸ்ட்ராட் ஆடியோன்னு இருக்கும், அதை வந்து ஒரு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஜஸ்ட் வந்து ஆடியோ இம்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ லேயருன்றதை கொடுத்து மீடியா போய்க்கோங்க. இது எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தாலே தெரியுது டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன்றதை கொடுத்து ஃபேட் கொடுத்துக்கோங்க. இன் அனிமேஷன் ஃபேட் கொடுங்க, அவுட் அனிமேஷனும் ஃபேட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இன் அனிமேஷன் அவுட் ஃபேட் கொடுத்தாச்சு, அவுட் அனிமேஷன் ஃபேட் கொடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்த்தாலே தெரியுது. ஸோ வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மூவ் ஆகுது, இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, மூவ் ஆகாமல் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ டெக்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப்பில் ஃபோட்டோவில் இம்போர்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன்லாம் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆகுது. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து மூவ் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகிற மாதிரி மூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிஎன்ஜி இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களே கீ ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். நம்ம என்னென்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கட்டும், அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இதை ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வரமே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் வந்து கீழே வரமே வச்சுட்டு நம்ம அடுத்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ப்ரெஸ் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே வரமே வைங்க. இப்போ மேலே அப்படியே இழுத்தீங்கனாலே போதும், மேலே வருது. இப்போ பார்த்தாலே தெரியுது மேலே வந்து சென்டராக அந்த ரெண்டு ரெட் கலர் கூட வந்து ஜாயின்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா. இதை சென்டர் பர்சன் மேலே வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே சைடில் நான் வந்து ரவுண்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கையிலே ஒரு ஏறாமல் இருக்காட்ட இதை லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, இப்படி வந்து கிராஸாக வரமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அதே லெஃப்ட் சைடு இவ்வளோ இங்கிட்ட எவ்வளோ நம்ம வந்து இது ரொட்டேட் பண்ணமோ அதே மாதிரி அங்கிட்டு லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாச்சமே வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு கீ ஃப்ரேம் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா சென்டராக நேராக வரமே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து நேராக இருக்குது அப்படின்ற அந்த ரெட் கலர் கூட வந்து ஜாயின் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு சென்டராக வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை இப்போ பார்த்தாலே தெரியுது சிம்பிளாக வந்து இப்படி வச்சாச்சு. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் எப்படி கீ அனிமேஷன் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே ரிலீக் வந்து ரெண்டு சைடு மூவ் ஆகிடும். இப்போ எப்படி இந்த கீ ஃப்ரேம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது அப்படியே மேலேருந்து அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிடும் இருக்குது, பார்க்கவே சிம்பிளாக இருக்குது. ஸோ வந்து அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியில் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தீங்க. டெக்ஸ்ட் வந்து ஒன்று வந்து பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி எடிட் பண்ணுறது, ஒன்று பார்த்தீங்கன்னா கேன் மாஸ்டர். இப்போ நான் வந்து ரெண்டாவது வழியை சொல்கிறேன். லேயருன்றதை கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்ன்றதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இப்போ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை. நம்ம அங்கே காட் பண்ண பார்த்தீங்களா அதை பேஸ்ட் பண்ணிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் கேப்டலில் போட்டுக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஹேண்ட் ரைட்டிங் யூஸ் பண்ணுறேன் எடுத்துக்கிட்டாலே கேப்டலில் போடுங்க, அப்படி தான் பார்க்க நல்லா இருக்கு நீட்டாக. இப்போ போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டு ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த ஏஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள் ஏ இருக்கும், அதை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டுன்றதில் ரெண்டு மூணு இது ஹேண்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். அப்படினா லிட்டின்றதில் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறன்ற வீடியோட லிங்க் நான் கீழே
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டு. இதை வந்து எப்படி வந்து நான் மூவ் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது புரியலனா இப்போ நான் தெளிவாக சொல்லித்தரேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா சைடில் அது வந்து ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எங்கே வரணும் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரமே வைக்கணும், அதுக்கு நான் வந்து கீழே வந்து ஹைட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் சிம்பல் கொடுத்து ஆட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து மேலே அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே மூவ் பண்ணுங்கள், மேலே வந்து வரமே வச்சுக்கோங்க. மேலே வந்து சென்டராக வந்துட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டு காமிச்சிருக்காங்க, அது வந்து சைடில் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தாலே இது லைட்டாக வந்து ரொம்ப ஒரு இங்கே பாருங்கள் இந்தமாதிரி ரொட்டேட் பண்ணாதானா லைட்டாக இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு ரெட் கலர் கோடு வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு அதே ரைட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் நேரம் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் பண்ணிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். மொத்தமாக நாலு கீ ஃப்ரேம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து மூணு கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நம்ம எப்பயும் போல் வச்சுருங்க சென்டர் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சென்டராக ரிலீக் வந்து நேராக வரமே வச்சுருங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது அந்த ரெட் கலர் கோடு வந்து கரெக்டாக வர அளவுக்கு வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து கரெக்டாக வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து மூவ் பண்ணால் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சென்டராக வரமே நான் வந்து வச்சுட்டேன். இப்போ ரிலீக் லைன் பார்த்தீங்கன்னா சென்டராக ரெட் கலர் கோடு ரெண்டு ஜாயின் ஆகுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டு இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இது வந்து சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன் எப்படி கீ அனிமேஷன் இருக்காதுன்னு பாருங்கள். அப்படியே கீழே வந்து மேலே வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு சென்டராக அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்க்கவே ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறது. நான் வந்து மறுபடியும் கூட ஒன்று சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் கொடுத்துட்டு மீடியா போயிட்டு நான் வந்து அந்த ஒரு இதை ரெடி பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா பிக்சல் லேப்ல நம்ம வந்து ஒரு பிஎன்ஜியாக அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்க கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி வரணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இப்படி வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இந்த மாதிரி நேராக வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு கொஞ்சம் தூரம் முடிய போகிறப்ப கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு இங்கே வந்து இப்படி வந்து நேராக வரணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நேராக வச்சுட்டு அதாவது பார்த்தீங்கன்னா சென்டராக நேராக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வரணும் அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுற பாருங்க இப்போ அப்படியே வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்கனாலே தெரியுது. ஸோ வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுக்கு தான் கீ ஃப்ரேம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்ண தெரியல, அதனால தான் வந்து நான் சின்ன டிப்ஸ் ஆட்ட கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எப்படி வந்து கலரை வந்து பின்னாடி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லேயருன்றதை கொடுத்துட்டு மீடியான்றதுக்குள்ளே போய்க்கோங்க. மீடியான்றதுக்குள்ளே போயிட்டு பேக்ரவுண்டு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா கலர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கோல்டன் கலராக இருக்கும், அதை வந்து ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் கட் ஐக்கானுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்பிட் ஸ்கிரீனில் கரெக்டாக ஸ்பிட் பண்ணிடுங்க. ஸ்பிட் பண்ணிட்டு கரெக்டாக அதை வந்து 30 seconds எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. பிளண்டிங் இருக்கும், பிளண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளி அப்படின்றத கொடுங்க. இப்போ மல்டிப்ளி கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வேவ் எஃபெக்ட் ஆகிறமே நம்ம வந்து ஒன்று காமிச்சிருந்தோம், அது எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த லேயருன்றதை கொடுத்து எஃபெக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு ரிப்பிள்னு ஒன்று இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிப்பிள்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ் எங்கே முடியுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரிப்பிள்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா 1:1 சைஸில் அதாவது பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இருக்குது, இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபிட் ஆனோடனே இந்த செட்டிங்ஸ்ன்றதில் போயிட்டு இந்த செட்டிங்ஸ் வந்து வேவ் ஸ்பீட் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் நான் நார்மலாகவே வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது அப்படியே வந்து வேவ் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு எண்டு கொண்டு போய் வச்சுக்கோங்க. எண்டு கொண்டு போய் வச்சுட்டு அந்த ரெட் கலர் கிளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோடாட்ட வருது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அந்த ரிப்பிள்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணிட்டு அடுத்த டெக்ஸ்ட் எங்கே நம்ம முடியுதுன்னு பாருங்கள். அடுத்த டெக்ஸ்டோட லாஸ்ட்டுக்கு கொண்டு எண்டு கொண்டு வச்சுட்டு அந்த ரிப்பிளை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு முடிகிற பக்கம் கொண்டு ஸ்பிட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் தான் கரெக்டாக வந்து ரிப்பிள் இருந்தாவது பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். இப்போ பார்த்தாலே தெரியுது பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ரிப்பிள் ஆகிறமே வச்சுக்கோங்க, அது வேணா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அசட்ஸ் ஒரு. ஸோ வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிற காலத்த சொன்னேன், ஒர்க் ஆகிறவங்களுக்கு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட ஃபீட்பேக் என்னென்னு. மறக்காமல் யா ஃபுல் வியூ பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். டாடா, பை பை.